இப்போ பொதுவாக நாம் கூகுளில் வந்து தேடணும் அப்படின்னு சொன்னால், இப்போது உதாரணமாக வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் தேடுறோம், ரோஸ் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ரோஸ் வந்துடும். சில வேளை வந்து நமக்கு தெரியாத ஒரு பூ இருக்குது, ஃபோட்டோவாக இருக்குது, அதை நாம் எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு வந்து ஒரு ஈஸியான வழி இருக்குது. அந்த பூவோ பொருளோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கூகுளில் வந்து இமேஜ் சர்ச் மூலமாக வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கலாம். ஓரளவு 90% சரியாக இருக்கும். உங்களுடைய புகைப்படம் மிக சரியாக இருந்தது அப்படின்னா 100% உங்களுக்கு சரியான பதில் வந்து கிடைக்கும். வாங்க அது எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வாய்ஸ்ன்னு சொல்கிறது வந்து, இது மூலமாக நம்ம வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தோம்னா அந்த டைப் பண்ணுறது பதிலாக அந்த கீவேர்டை வாய்ஸ் கமாண்டே எடுத்துகிட்டு அது சர்ச் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது இமேஜ் சர்ச், சர்ச் பை இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிக்சரை வந்து ட்ராக் பண்ணி இந்த இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, எப்படின்னா அப்லோடுன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு அதில் உங்களோட படம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணமாக வந்து நான் இது ஒரு இடத்துல எடுத்த புகைப்படம், இது என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த படத்தோட எல்லா விஷயங்களும் வந்து இந்த இதில் வந்துருச்சு. இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த செடியை வாங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எளிமையாக வந்து அதை வாங்கிக்கலாம். இதோட நன்மை தீமைகள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம வந்து தேடுனது. இந்த பூ தான் வந்து நம்ம புகைப்படமாக எடுத்திருந்தது. சரி, ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி பூ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன். இந்த ஹை பிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. இந்த மாதிரி நீங்கள் எந்த புகைப்படத்தை கொடுத்தாலும் அது சம்மந்தமான அது சார்ந்த விஷயங்களை நம்ம கொண்டு வரும். தெரியாத புகைப்படமாக இருந்தாலும் அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மரத்தோட இலையோ, ஒரு மரத்தோட கிளையோ, இல்லை வேறு ஏதோ எந்த பொருளாக இருந்தாலும் அது ஒரு புகைப்படம் இருந்துச்சுன்னா அந்த புகைப்படத்தின் மூலமாக இமேஜ் சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.